அப்படி நாம ஜபிச்சுட்டு அப்படியே நாம ஜபிச்சுட்டு தன்னுடைய புதல்வனும் சாய்ம்பு மனிதகுல தந்தையான சாய்ம்பு கூட வரார். இவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்த உடனே பிரியவரதரும் நாரதரும் எழுந்து அவருக்கு நமஸ்காரம் செய்தார். தன்னுடைய ஆச்சாரியனும் தந்தையும் வர்றதை பார்த்து நாரதர் அப்படியே சாஷ்டங்க விழுந்து நமஸ்கரிக்கிறார். பிரியவரதன் ரொம்ப பணிவோடு விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறார். பிரம்மர் அவங்களை மனதார ஆசீர்வதிச்சார். பிரம்மரும் சாய்ம்பூமனும் சொன்னார், பிரம்மர் ரொம்ப அழகா, பிரியவரதா உன் தந்தையனுடைய காலம் முடிந்தது, நீயே நீ பாராள வேண்டும், நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள், உன் தந்தை கானகம் வரட்டும். அப்படியே மாறிடுச்சு. அப்போ பரிஷத் கேட்டார், இது எப்படி முடியும், பிரியவரதனுக்கும் பௌதீகத்தில் பட்டுதலே கிடையாது, இப்போ எப்படி ராஜ்யத்தை ஏற்றுக்கிட்டாரு? இதில் இன்னொரு அற்புதம் என்னன்னா, அவர் ராஜ்யத்தை ஏற்று ஆண்டது மட்டும் அல்லாமல் திருப்பி விட்டுட்டு வந்துட்டார். அப்போ இது வருஷத்து பரிசத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குருமகராஜ், குருதேவா, ஒரு பௌதீகத்தில் மூழ்கி பௌதீகமே வேணான் இருந்தவர் பௌதீக வாழ்க்கைக்கு வந்தார். அப்படி பௌதீக வாழ்க்கையில் வந்தவர் திருப்பி விட்டுட்டு எப்படி போனார்? அப்போ எந்த அளவுக்கு அவர் பற்றில்லாத பக்தராக இருந்தார், என்ற அளவுக்கு அது பற்றின்மை, எந்த அளவுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட்டாக இருந்தார், இது நான் ரொம்ப கேட்கணும்னு ஆசைப்படுறேனர். அப்போ சுகதேவ கோசாமி ரொம்ப அழகாக வர்ணிப்பார், பரீட்சித், பிரியவர்தன் ஒரு பேருக்காக மட்டுமே பதவி ஏற்றுக்கிட்டார், தன் தந்தையோடைய, ஏன்னா ஆச்சாரியனே வந்துட்டார், யார், பூர்வாச்சாரியா பிரம்மாவே இறங்கி வந்துட்டார். இப்போ நாரதரும் மறுக்க முடியாது பிரியா. அப்போ பகவானுடைய சேவைக்காக மட்டுமே அதை ஏற்றுக்கொண்டார், ஆச்சாரியனுடைய கட்டளைக்காக மட்டுமே ஏற்றுக்கொண்டார். பிரம்மதேவர் ஆச்சாரியனே நேரடியாக வந்து சொல்றார், இது பகவானுடைய கைங்கரியம், உன் தந்தை ஓய்வு பெறணும், நீ அந்த பதவிக்கு வரணும். அப்போ அதை வெறுமனே பகவானுடைய சேவைக்காக மட்டும்தான் ஏற்றுக்கிட்டார். அப்போ மிக உன்னதமான நிலை பாவ பக்தி, அப்படியே தன்னை மறந்து நாரதரோட சங்கத்திலிருந்து அப்படியே மெய் மறந்த நிலையில் இருந்தார் பிரியவர்தன். அந்த நிலையிலிருந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கிட்டார். குழந்தைங்க மனைவி எல்லாம் இருந்தது. என்ன பண்ணார், ஒரு டைம் வந்தது, பையன் பொறுப்பு வந்தால் விட்டுட்டு திரும்பி ராஜி வந்துட்டார். இதுதான் டிட்டாச்மெண்ட், பற்றுதலே கிடையாது. துளி கூட தன் ராஜ்யத்து மேலேயோ தன்னுடைய பரிபாலங்கள் மேலேயோ ஆபரணம் மாட மாளிகை வைர வைடீரியம் எதுலையுமே பற்றுதல் கொள்ளலை, அப்படி தூக்கி போட்டு திரும்பி வந்துட்டேன். இதுதான் உன்னதமான பக்தருடைய அடையாளம். இப்போ பற்றின்மை இனி ஒரு அழகான சொத்து. எப்படி, அது வெறும் கிருஷ்ணனுடைய சேவை, எதுவாக இருந்தால் கிருஷ்ணனுடைய சேவைக்காக ஏற்றுக்கணும். பாண்டவர்கள் அப்படி தான் ஏற்றுக்கிட்டாங்க. பாண்டவர் ராஜ்யமே வேணான்ட்டாங்க, அவங்களே வச்சுட்டு போட்டு கிருஷ்ணா சண்டையெல்லாம் போட வேணான்ட்டாங்க. இந்த கிருஷ்ணர் வழுக்காட்டாமல் ராஜ்யத்தை பிடிங்கி கொடுத்தார். அவங்களெல்லாம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு எல்லாத்தையும் வதம் பண்ணிட்டு மகாபாரத யுத்தம் பண்ணி அனைத்து பேரையும் அழித்தார். யாரெல்லாம் பாண்டவர் குற்றம் இழைத்தார்களோ அந்த வைஷ்ணவ அபராதம் செய்த அனைவரையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைத்து அளித்தார் கிருஷ்ணர். தன்னுடைய பக்தருக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். ஆனால் அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, கிருஷ்ணனுடைய சேவைக்காக மட்டும்தான் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வேணாட்டாங்க, எனக்கு எதுவும் வேணாம், கிருஷ்ணா அர்ஜுனன் சொல்றா, நான் பிக்ஷை எடுத்தால் பிழைச்சிக்கிறேன், என்னை விட்டுரு கோவிந்தா, கிம்மோ ராஜேன கோவிந்தா, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன், என் உறவினர்களை கொண்டு நான் எப்படி சந்தோஷமா வா, எனக்கு வேணா, இது வேணா வேணான்ட்டேன், நான் ஒரு சாதுவாகவே இருந்துக்கிறேன். ஆனால் கிருஷ்ணர் இல்லை, அவங்கள வச்ச பாண்டவர்களை தூக்கி கொண்டு போய் உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆக்குன்னு அவங்க எப்படி செயல்பட்டாங்க, கிருஷ்ணருடைய சேவைக்காக மட்டுமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. துள்ளி கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் நடந்து வரும்போது, நீங்கள் அப்படி நடந்து வரீங்க பஹ்ரைன் டெம்பிளுக்கு, அப்படி கோயிலுக்கு வரும்போது அப்படி பட்டு கம்பளை விரித்து ரெட் கார்பெட், அப்படி பட்டு கார்பெட்டை ரெட் கார்பெட்டெல்லாம் போட்டு அப்படி ரெண்டு பக்கம் நின்று உங்கள் மேலே பூவெல்லாம் தூவுறாங்க, உங்கள் மேலே பூவெல்லாம் தூவி உங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு உடம்புல சந்தனம்லாம் பூசி ஆபரணங்களாக போட்டு எப்படி இருக்கும், அப்படியே நம்மளால் அப்படிலாம் உச்சி குளிர்ந்து போயிடுவோம். அப்போ தினமும் இந்த மாதிரி ஒரு சேவனம் கிடைக்காதான்னு நினைப்போம். யுதிஷ்டர் நடந்து வரும்போது தினமும் இப்படி நடக்கும், ஆனால் அது அப்படி துள்ளி கூட அதில் அட்ராக்ஷன் இல்லை, அவர் பற்றுதலே இல்லை அதில். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன கவராது, எனக்கு பகவானுடைய திருவடிகளே வேணும், அது ஒரு சேவனத்துக்காக மட்டும்தான் ஏற்றுக்கிட்டேன். அப்போது பக்தியில் பக்குவமாக விரும்பக்கூடிய பக்தர்கள் நேரத்தை சரிவர பயன்படுத்தணும், சோம்பேறித்தனம் கொள்ளக்கூடாது, எப்பொழுதும் பகவான் மேலே எப்போ உற்சாகம் உள்ளவராகவும் பணிவான பக்தராக இருக்கணும். தென் அவர் எப்போவுமே பற்றில்லாதவர், வெறுமனே கிருஷ்ணனுடைய சேவைக்கு, நம்முடைய இப்போ கிரகஸ்தராக இருக்கும்னா, இப்போ சில பக்தர்கள் இப்போ நாங்களாம் பிரம்மச்சரியா கோயிலில் இருக்கோம், நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் சேவனம் பண்ணுறோம். கிரகஸ்த பக்தர்கள் தன்னுடைய மனைவி குடும்பம் குழந்தைங்க இதெல்லாம் கிருஷ்ணர் கற்பனை பண்ணும், அவங்கள ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆத்மாவாக பார்க்கணும். என் மனைவி ஒரு ஆத்மா, கிருஷ்ணர் என்கிட்ட அமைச்சிருக்காரு, என் குழந்தைகள் ஒரு ஆத்மா, இந்த ஆத்மாக்களை நான் பகவத் லோகத்துக்கு திருப்பி அனுப்புறதுக்காகவே கொடுத்துருக்கேன், இந்த ஒரு சேவை பகவான் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் அவர்களை டாமினேட் பண்ணுறதுக்காக, நான் அவங்கள வச்சு நான் அவங்க மேலே அதிகாரம் செலுத்துவதற்காகவோ இல்லை நான் அவங்க மேல் பற்றுதல் கொள்வதற்காகவோ அல்ல, என்னுடைய குடும்பமும் மனைவியும் குழந்தைகளும் என் கணவரும் நான் அவர் மேல் பற்றுதல் கொள்வதற்காகவோ அல்லது நான் அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்காக, என்னுடைய புலன் திருப்திக்காக நான் பயன்படுத்திக் கொள்வதற்காகவோ இல்லை நான் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதற்காகவோ அல்ல,
இவங்களை வந்து பகவான்கிட்ட திரும்பி அனுப்புறதுக்காக பகவான் கிட்ட கொடுத்துருக்கார். அப்போ பிரபுபாவுடைய சேவனத்துக்காகவும் பகவானுடைய சேவனத்துக்காகவும் அந்த அந்த ஆத்மாக்களை அந்த ஆத்மாக்களை அர்ப்பணிக்கிறது. இந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு கணவனுக்கும் தந்தைக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு கிரகஸ்த பக்தர்களுக்கு உண்டு. தன் குழந்தைகளையும் கணவனையும் மனைவியும் பகவானுக்காக அர்ப்பணம் செய்யறது. அவங்க ஒவ்வொருத்தரும் கிரகஸ்த பக்தர்கள் கணவனுடைய பக்திக்கு மனைவி உதவி செய்வது, மனைவியோடைய பக்திக்கு கணவன் உதவி செய்வது, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பகவானுடைய சேவனத்துக்காக அந்த இல்லற வாழ்க்கை. அந்த இல்லற வாழ்க்கை கிருஷ்ணரே நடுநாயகன், அவர் தான் ஹீரோ, நம்ம எல்லாம் ஜீரோ. நம்ம அவர் கூட அவரை ஸ்திருப்தி படுத்துதான் நம்ம. அப்ப நம்ம வீட்டில் கிருஷ்ணன் நடுவுல இருந்து இந்த இல்லற வாழ்க்கை பக்தி வினோத் தாகூருடைய கதையில பார்த்த மாதிரி, அவருடைய ஸ்டோரியில படிச்ச மாதிரி, அவருடைய வாழ்க்கையில தெரிஞ்சிட்ட மாதிரி அவரு எல்லாருமே கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தினார். தன் மனைவி, குழந்தைங்க, அதுதான் பற்றின்மை. பற்றின்மைன்னா அவளை விட்டுட்டு வந்துடுறது அல்ல. பற்றின்மைன்னா எனக்கு மனைவி வேண்டாம், எனக்கு அவளை பிடிக்காது, எனக்கு குழந்தைகளை பிடிக்காது, அப்படி அல்ல. அவங்கள் மேல் பௌதீகமான பற்றுதல் கொள்ளாமல் பௌதீக தேவைக்காக அவனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்முடைய உறவினர்களை, நம்முடைய குழந்தைகளையோ அல்லது நம் மனைவியோ கணவனையோ பௌதீக தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளாமல் கிருஷ்ணனுடைய சேவைக்காக அவங்களை, அதுக்கு பற்று கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறது பற்றுதல் கிடையாது. அது பகவானுக்கு அர்ப்பணம் செய்யுது, பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறது. அது எப்போ நம்ம கிருஷ்ணரை மறக்கிறோமோ அப்போ பௌதீக பற்றுதல் வருது. இது என்னுடைய குழந்தை, என்னுடைய பையன், அந்த உடம்புக்கு. அது எப்பவுமே நம்ம உடல் ரீதியாக பார்க்கக்கூடாது. நம்ம குழந்தையோட உடம்பையே பார்க்கக்கூடாது, நம்ம மனைவியோட உடம்பையே பார்க்கக்கூடாது. கணவனு உடல் கிடையாது, இது ஆத்மா. இந்த ஆத்மா கிருஷ்ணருக்கு சேவனம் பண்ணுறதுக்கு நான் உதவி செய்யணும். அப்படி இருந்தா நாம் அந்த ஆத்மா மேல் பற்றுதல் கொள்ள வேண்டுமே தவிர உடல் மேல் பற்றுதல் கொள்ளக்கூடாது. ஆத்மா மேல பற்றுதல் கொள்வதுதான் சாலச்சிறந்தது, அதுதான் உண்மையா உயர்ந்தது. அப்போ பற்றுதல் எங்க இருக்கணும்? பகவான் மேலையும் அந்த பக்தர், அந்த வைஷ்ணவர் மேலே பற்றுதல் கொள்ளணும். ஆனா உறவு ரீதியா, உடல் ரீதியா பௌதிகமா நம்ம பற்றுதல் கொண்டா அது நம்ம ஜட வாழ்க்கையில சிக்கிடும். ஜட வாழ்க்கையில விடுபடணும்னா ஆத்மா கண்ணோட்டத்துல பார்க்காரு. அதை நம்ம பயிற்சி பண்ண பண்ண அதை பழகிக்கணும், அப்படி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளை பார்க்கும்போது, மனைவியை கணவனை பார்க்கும்போது, உறவினர்களை பார்க்கும்போது, இவங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு சேவனம் பண்ண வேண்டியவங்க, இவங்க கிருஷ்ணருக்கு சேவனம் பண்ணுறதுக்கு நான் உதவி செய்ய வேண்டியவன் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அப்போ அங்கே பட்டுதல் இருக்கார். அப்போ ஒரு பக்தன் பௌதிக எப்போதும் உலக ஈடுபாடுகள் அனைத்திலும் எப்போதும் பற்றற்றவனாக இருக்க வேண்டும். நாலாவது, தனது செயலுக்கு பிரதிபலனாக எவ்வித மரியாதையும் அவன் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சேவனை பண்ணிட்டு, பிரபு அன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் தான் கோவிலேருந்து சர்வீஸ் பண்ண பிரபு, ஒரு வார்த்தை என்ன பற்றி சொல்லலை பிரபு. அவங்க சொல்லுவாங்க பக்தர்லாம் வந்து, பிரபு என்ன பிரபு இப்படி பண்ணிட்டாங்க, நான் ஃபுல் டே இருந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன், நான் ரோடு ரோடாக போய் புஸ்தகம்லாம் கொடுத்துருக்குறேன், என்னை பற்றி சொல்லவே இல்லை. இது பக்குவமான பக்தி அல்ல. பிரபு நான் இந்த சேவனம் பண்ணேன். அவங்க பக்தர்கள் அதை சொல்லணும் நான் எதிர்பார்க்கல. பிரபு உங்களை மாதிரி நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நான் நிறைய பக்தருக்கு முன்னாடி வந்து, பிரபு உங்களை மாதிரி யாருமே பக்தி பண்ண முடியாது பிரபு, உங்களை மாதிரி யாருமே சேவனம் பண்ண முடியாது பிரபு, நீங்க அப்படி பிரபு, நீங்க இப்படி பிரபு, காலையில மங்களாரத்திக்கு வந்தீங்க பிரபு, ராத்திரி வரைக்கும் இருந்தீங்க பிரபு. இது தேவையே இல்லை. இதை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடாது. நான் கோயிலில் போனேன், என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக போனேன், நான் அங்கே பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கிறதுக்காக போனேன், ஏன் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக போனேன், என்னுடைய ஆத்மா கிருஷ்ணருக்கு சேவனம் பண்றதுக்காக போனேன், அப்புறம் அங்கே ஒரு வைஷ்ணவுடைய சங்கத்தை எடுத்துக்கிட்டேன், என்னால் முடிஞ்ச சேவனம் பண்ணேன், என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியலையே எனக்கு வருத்தமாக இருக்குது. இதுதான் அழகு. அதை விட்டுட்டு, பிரபு என்ன பிரபு இப்படி பண்ணிட்டாங்க, நான் போய் அன்றைக்கி ஜென்மாஷ்டமிக்கு எப்படி சேவனம் பண்ண தெரியுங்களா, ஒரு வார்த்தை சொன்னாங்களா மீட்டிங்கில், சொல்லவே மாட்டாங்க பிரபு அதெல்லாம். நான் அப்போ போன வருஷம் ஜென்மாஷ்டமிக்கு நான் தான் பிரபு நிறைய கலெக்ஷன் பண்ணி கொடுத்தேன், நான் தான் பிரபு தோரணமெல்லாம் கட்டினேன், நான் தான் பிரசாத ஏற்பாடு, நான் ஸ்பான்சரும் நான் தான் பண்ணி கொடுத்தேன், என்னை பற்றி ஒரு இடத்துல சொல்லலை பிரபு. அப்போ எதுக்காக நம்ம பண்ணோம்? அங்கீகாரம், ரெக பூஜா லாப பிரதிஷ்டா. நான் செய்த சேவையில் இது இருக்கவே கூடாது. நம்முடைய சேவையில் பூஜா லாப பிரதிஷ்டா இருக்கவே கூடாது. இதுக்கு எனக்கு என்ன பெனிஃபிட்டு, நான் இதை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு பேர் கிடைக்குமா, புகழ் இல்லை, என்ன எல்லாருமே என்ன அங்கீகாரம் பண்ணி சொல்லுவாங்களே, என்ன ரெகக்னைஸ் பண்ணாங்களா? இதில் இருந்தால் இது உண்மையான சேவனம் அல்ல, இது கலப்படமான பக்தி, இது பௌதிக சிந்தனையோட பக்தி, பௌதிக பௌதிகத்தில் விரும்பி இந்த பெயர் புகழுக்காக செய்த பக்தி, அது உண்மை அல்ல. அப்போ ஒரு பக்தன் எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய செயலுக்கு, தன்னுடைய சேவனத்துக்கு எந்த ஒரு பிரதிப வாரத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது, மரியாதையில் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க நம்முடைய நம்மளுக்கு நம்மளுடைய கோயிலில் நிர்வாகம் நம்மளை மதித்தாலும் சரி, மதிக்கலைனாலும் என்ன பண்ணாலும் சரி, பிரபு என்னுடைய சேவை, நீங்கள் எனக்கு இந்த சேவனை கொடுத்துருக்கீங்க, நான் அதை பண்ணுறேன், நான் பிரபு குருமாக குருகா, நான் செய்த சேவை என்னுடைய சேவையானது என் குருவை திருப்திப்படுத்துவதற்காகவும் பிரபுபாதற்காகவும் கிருஷ்ணருக்காகவும் அதுக்காக நான் செய்தேன், மற்றபடி நான் எந்த ஒரு ரெகக்னேஷன் எதிர்பார்க்கல. இந்த பக்தி தான் உண்மையானவன். நம்ம நம்மளை சொல்லலை,
நம்ம பத்தி சொல்லலாம், சொல்லாம போகலாம், மறந்து போயிடலாம், வேணும்னே சொல்லாம போட்டுருக்கலாம். என்ன இருந்தாலும் சரி, என்னுடைய சேவனம் என்னுடைய குருவை திருப்தி ப ஆன்மீக குருவுக்கு தெரியும் நம்ம எப்படி சேவனம் பண்றோம், பிரபுபாதருக்கு தெரியும் நம்ம எந்த மனநிலையில கோயிலுக்கு வர்றோம். அப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அப்போ பகவானுக்கு தெரியும் நம்ம எந்த சிந்தனையோட வரோம். ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷா பார்த்தசர். ஒருவன் என்னிடம் சடவர் கேற்றார் போல அவர்கள் பலனளிக்கிறீங்கிற. நம்ம எந்த மாதிரி கிருஷ்ணருக்கு சரணடைகிறோமோ அந்த மாதிரி கிருஷ்ணா பலனளிப்பார். அப்ப எப்படி இருக்கணும், எந்த பொய் கௌரவம், பொய் கௌரவம் எது, பொய் கௌரவங்கிறது ஒரு பெரிய ஒரு வியாதி. அது அப்படி பிடிச்சிதுன்னு வச்சுக்கல கௌரவம் கௌரவம் வந்துடும். பொய் என்ன வந்து ரெக்கக்னைஸ் பண்ணா விட்டாங்க, அன்னைக்கு மீட்டிங்ல சொல்லலை நான் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணேன், இதெல்லாம் ரஜோகுணம், இதெல்லாத்துக்கு தூரம் போட்டு பிரபு நீ பக்தர்கள் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க மீட்டிங்ல எல்லாம் பல பல விஷயம் பேசினாங்க மறந்துட்டாங்க, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது பிரபு. யாராவது பக்தர் இப்படி வந்து சொன்னாலும் நான் விவாதிச்சோம் பிரபு, அவங்க பக்தர்கள் அவங்க டெம்பிள் இருக்கிறாங்க சேவனை பண்றாங்க, அவங்க ஏதோ மீட்டிங் எல்லாம் பேசினாங்க எல்லாம் அது பரவாயில்ல பிரபு, நீங்க பகவானுக்கு சேவனை பண்ணீங்கல்ல, ஆச்சாரியனுக்கு உண்மையா இருந்தீங்கல்ல, உங்க சேவை குரு ஏத்துட்டு இருக்காரு, உங்க சேவை பிரபுபார் ஏத்துக்கிட்டு இருக்காரு, உங்க சேவை பகவானுக்கு போய் சேர்ந்தது, இதுக்காக தான் நீங்க பண்ணினீங்க, அப்படி பண்ணுனா அதுதான் உண்மையான பக்தி, அது நீங்க உங்களுக்கு அவங்களுடைய அருள் எப்போ உண்டு, அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்போ உண்டு, அதை விட்டுட்டு என்ன ரெகனைஸ் பண்ணல, என்ன சொல்லாம முட்டாங்க, பேரவாசிக்கா முட்டாங்க, அது ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. ஹனுமான் அப்பேற்பட்ட ஒரு சேவன், ஹனுமான் எப்படி சேவனம் பண்ணார், நான் சீதா மாதா இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து வந்தா ராமர் எனக்கு ஏதாவது சம்மானம் தருவாரு, இல்ல மற்ற வானர்கள் முன்னாடி என்ன புகழுவாரு, எனக்கு பெரிய பதவி கொடுத்துருவாரு, இதெல்லாம் எதிர்பார்த்த பண்ணார். ஹனுமான் வெறுமனே தன் பிரபுவை திருப்திப்படுத்திருக்கா மட்டுமே பண்ண, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அல்லாமல் வெறுமனே பிரபுவை திருப்திப்படுத்திருக்கார். பஞ்சாவது பாயிண்ட் என்னது, கிருஷ்ணர் தனக்கு அருள் புரிவார் என்பதில் எப்போதும் உறுதியுடனா இருக்கும், கிருஷ்ணருடைய அருளை நம்பிதான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம சரணாகதி பொறுத்து தான் நமக்கு எல்லாமே. சில நேரம் கிரகஸ்த பத்தெல்லாம் வந்து சொல்லுவாங்க, பிரபு என் பொண்ணோட எதிர்காலம் என்னாகும் தெரியல, என் பையனோட எதிர்காலம் என்ன ஆக போகுது, நான் என்ன ஆக போறேன், அப்போ நம்ம என்ன மாதிரி கிருஷ்ணரை சரணடைஞ்சிருக்கோம், எந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கருணை எதிர்பார்க்குறோம். அப்போ ஒரு கிரகஸ்த பக்தர் ஒரு நாளும் இதில் சந்தேகம் கொள்ளவே கூடாது, பிரபு என் ஃபேமிலி என்னாகும், என் குழந்தை என்னாவாங்க. ஒரு நாள் ரொம்ப அழகான உதாரணம், ரெண்டு அற்புதமான லீலை. ஒன்று வந்து கோவிந்த கோஷ், ஒரு அழகான பக்தர், சைத்தன்ய மாப்பு சகாக்கள் ரொம்ப நித்யானந்தபுரம் ரொம்ப பிரியமான ஒரு கோவிந்த கோஷ். கோவிந்த கோஷ் வந்து இவங்க மூணு பேர் சகோதரர்கள், வாசுதேவ் கோஷ், மாதவ கோஷ், கோவிந்த கோஷ், இவங்க மூணு பேர் சகோதரர்கள், வாசுதேவ் கோஷ், மாதவ கோஷ், கோவிந்த கோஷ். ரொம்ப அழகாக பாடுவாங்க, நித்யானந்தபுரைய சகாக்கள் மிக நெருக்கமானவங்க, சைத்தன்ய மாப்பிடைய நாம சங்கீர்த்தன கீர்த்தனத்தில் கலந்து அப்படி துள்ளி குதிச்சு கீர்த்தனை பாடி ஆடி அவங்க மகிழ்ப்பாங்க, ரொம்ப அழகாக நடனம் ஆடுவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே, ரொம்ப அழகாக பாடி கீர்த்தனம் ஆடுவாங்க. ஒரு நாள் மகாபிரபு வந்து நித்யானந்த பிரபு வங்காளத்துக்கு பிரச்சாரம் பண்ண அனுப்பிச்சார். அப்போது கோவிந்த கோஷ் வந்து மகாபிரபு சேவனம் பண்ணிட்டு இருந்தாரு. மகாபிரபு பிரசாதம் சாப்பிட்ட உடனே இந்த டைஜஷன் ஆகிறது கடுக்கா சாப்பிடுவாங்க, கடுக்கா ஹரிதாக்கின்னு சொல்லுவாங்க பெங்காலில். இப்போ மகாபிரபு கோவிந்த கோஷ் கூப்பிட்டு ஹரிதாக்கி கொண்டு வா ஹரிதாக்கி கொண்டு வந்தார். கோவிந்த கோஷ் என்ன பண்ணாரு, வெளியில் வந்து அப்போ அவர் கையில் அது இல்லை, அவர் சமையல் அறையில் இல்லை, வெளியில் வந்து நாலஞ்சு வீடுகளில் போய் எங்கேயோ ஹரிதாக்கி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டார், கொஞ்சம் கடுக்காலாம் எடுத்துகிட்டு வந்தார். இப்போ மகாபிரபு பிரசாதம் கொடுத்தாரு, அவர் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமானார். அடுத்த நாளும் கேட்டார் மகாபிரபு, கோவிந்தா கோவிந்தா எனக்கு ஹரிதாக்கி கொண்டா, கோவிந்த கோஷ் கோவிந்த கோஷ் ஹரிதாக்கி கொண்டானார். இவர் ஹரிதாக்கி கொண்டு போய் கொடுத்தாரு. மகாபிரபு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, நேற்று கேட்டப்போ வெளியில் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தார், இன்னைக்கு எப்படி கொண்டு வந்தார். அப்போ கேட்டார் கோவிந்தா கோவிந்த கோஷ் எப்படி உங்களுக்கு இன்றைக்கி ஹரிதாக்கி கிடச்சிது. அப்போ அவர் சொன்னால் நான் கொஞ்சம் சேமித்து வச்சேன் வர பிரபு மகாபிரபு, நீங்கள் அடுத்து கேட்பீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சேமித்து வச்சேன். அப்போது கோவிந்த கோஷ் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தார். மகாபிரபு சொன்னார், நீங்கள் பிரம்மச்சாரியாக இருக்க முடியாது, யார் ஒருத்தனுக்கு அடுத்த வேலையை பற்றி யோசனை வருதோ சேமித்து வைக்கணுங்கிற எண்ணம் வருதோ, உணவு தானியங்கள் இதெல்லாம் சேமித்து வைக்கணும், பாது அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து நம்ம கிடைக்காம போயிருமோ, அந்த சேமிக்கக்கூடிய மனப்பான்மை ஒரு துறவி துறவர வாழ்க்கையில் உள்ளவங்க இருக்கக்கூடாது, ஒரு பிரம்மச்சாரியாக சன்னியாசிக்கும், அதெல்லாம் நீங்கள் இல்லற வாழ்க்கைக்கு போடுங்க, நீங்கள் கிரகஸ்தராயிருங்கன்னு மகாபிரபு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அப்போ அவரும் இல்லற வாழ்க்கையில் வந்துட்டு வங்காளத்தில் நித்யானந்தபுருடைய இந்த இடம் இப்போ இருக்குது, அக்ரதீப்னு சொல்லிட்டு நவ மாயாப்பூர் அதாவது வங்காளத்தில் ஒரு அற்புதமான இடம், அங்கே ஒரு இல்லறத்தில் தங்கிட்டு அங்கே பிரச்சாரம் செய்கிறார்.
கிரகஸ்தராயிட்டாரு. மனைவி குழந்தைகள்லாம் உண்டாயிடுச்சு. நல்ல ஒரு கிரகஸ்த பக்தராக இருந்து மகாபிரபுவோட ஆசீர்வாதத்தில் எப்போவுமே கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணுறாரு. அவருடைய வீட்டில் ஒரு அழகான ஒரு விக்கிரகம், கோவிந்த் கோபிநாதருடைய விக்கிரகம், ரொம்ப அழகான விக்கிரகம் கோபிநாதர். அப்படி கண்டலாம் தாமரை இதழ் மாதிரி அழகாக மஞ்சள் நிற பீதாம்பரம், அவருடைய இஷ்டமூர்த்தி ரொம்ப அழகாக அப்படி மலர்கள்லாம் கொண்டு ஆபரணங்கள்லாம் கொண்டு அழகு செய்து பட்டு வஸ்திரங்கள்லாம் போட்டு அதுக்கு போகாலாம் கொடுத்து ரொம்ப அழகாக சேவனம் பண்ணார் கோவிந்த கோஸ். இப்படி எப்போவுமே நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக கோவிந்த கோஷுடைய மனைவி இறந்து போனாங்க, அவருடைய குழந்தையும் இறந்து போனார். பையன் புத்தரனும் இறந்தான் மனைவியும் இழந்தாள், அனைத்தையும் இழந்தார் கோவிந்த கோஷ். அப்படியே மனசெல்லாம் உடஞ்சிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் இல்லற வாழ்க்கையில் போய் கிரகஸ்தனாயி கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்று அந்த பாலகன் சிறுவன் அந்த சின்ன குழந்தை வளர்ந்து வரக்கூடிய சமயம் 5-6 வயசு பாலகன், எனக்கு பிரியமான மனைவி, மனைவியும் இழந்தேன் குழந்தையும் இழந்தேன், எப்படி ஆகும்? தூக்கி போட்டுருவோம், ஜெபமாலை ஒரு பக்கம் தூக்கி போட்டுருவோம். கிருஷ்ண பக்தி, என்ன கிருஷ்ணா நான் உன்னை சரணத்துக்கு இதுவாக இருக்க தண்டனை, பகவானே நான் உன்னை நாமத்தை அல்லவா சொன்னேன், உனக்கு ஏகாதசி விரதம் இருந்தேன், உனக்கு சேவனம் பண்ணேன், எனக்கு என் மனைவியை கிட்டத்து பிரிச்சுட்டேன், என் குழந்தையை பிரிச்சுட்டேன், கோவிந்த கோஷ் அப்படி விட்டார், பக்தி பண்ணுறதே விட்டார், கோபிநாதரை கவனிக்காமல் விட்டார். தினமும் கோபிநாதருக்கு அழகான நிவேத்தனம் செய்வார், அழகழகாக விதவிதமான போகாக்களை பலகாரங்களை தயார் செய்து தன்னுடைய கரங்களாலே கோபிநாதருக்கு அலங்காரம் செய்து தன்னுடைய கரங்களாலே கோபிநாதருக்கு திருமஞ்சனம் செய்து ரொம்ப அழகாக வழிபாடு பண்ணார், அழகழகாக போக கொடுத்தார். தன் மனைவியும் மகனும் இழந்த துக்கத்தில் கோபிநாதருடைய சேவனத்தையும் விட்டுட்டார். விட்டு மனம் உடைந்து போய் மனம் வருத்தப்பட்டு அப்படியே மன உளைச்சலுக்காளாய் அப்படியே வருத்தத்தில் உட்காந்துட்டார். அப்போ ஒரு நாள் கோபிநாதர் பேசினார், எவ்வளவு அழகு, தன் பக்தன் மன உடைந்து போகக்கூடிய நிலையில் கோபிநாதர் வந்தார். ஏ கோவிந்தா, என்ன என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் நீ என்ன சேவனம் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு நீ போகா கொடுக்கறதில்ல, எனக்கு நீ வந்து பூஜை செய்யறதில்ல, என்னை அப்படியே விட்டுட்டியே, என்ன ஆச்சு உனக்கு? அப்போ கோவிந்த கோஷ் அழுதாரு, பிரபு என் மனைவியை இழந்தேன், என் மகனை இழந்தேன், இனி இலக்க எனக்கு என்ன இருக்கு, நான் உனக்கல்லவா சேவனம் பண்ணேன், எல்லாத்தையும் எழுத எடுத்துட்டியே நீ என்கிட்ட இருந்து அப்படின்னு அழுத. அப்போ பகவான் ரொம்ப அழகா சொன்னார் கோவிந்தட்ட, கோவிந்த கோஷ் நீ ஒரு மகன் இழந்து வேதனை படுற, ஒரு மகன் இறந்தான், இனி ஒரு மகனை நீ பட்டினி போட்டு கொள்கிறாயினர். என்ன அர்த்தம்? கோபிநாதர் சொல்ற, நானும் பையன் மாதிரிதான்ப்பா, என்ன பட்டினி போட்டு கொள்றேனர். எவ்வளவு அன்பு தன் பக்தன் இடத்துல, ஒரு மகன் இழந்தான் இறந்தான் அவனை இழந்தாய், இனி ஒரு மகனை பட்டினி போட்டே கொள்கிறாய் நீ கோவிந்த கோஷ். கோவிந்த கோஷ் கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு, சொன்னார் பகவான்ட, பிரபு நீங்க என்னுடைய மகனா, நீங்க எப்படி எனக்கு மகனா இருக்க முடியும், என் மகன் இழந்தான், எனக்கு யார் இறுதி சடங்கு பண்ணுவாங்க, என் மனைவியை இழந்தேன், என் ஆருயிர் மகனை இழந்தேன், அவன் புத்திரன் பூ அப்படிங்கிற நரகத்துக்கு போகாமல் என்னை காப்பவன், நான் உடலை விடக்கூடிய சமயத்தில் எனக்கு அந்திம கிரியை பண்ண வேண்டிய, எனக்கு கொல்லிக்கிட்டு எனக்கு அந்திம கிரியை செய்ய வேண்டியவன், அந்த சிராதாவை எனக்கு யார் பண்ணுவா, பிரபு என் மகனை இழந்து இப்ப எனக்கு யார் பண்ணுவான்னு கிருஷ்ணாட்ட கதர்றார் கோவிந்தர். அப்ப சொன்னார் பகவான் கோபிநாத், ரொம்ப அழகா சொன்னாரு, நான் பண்றேன் உனக்கு கோபிநாதா, சரி கோவிந்த கோஷ் கவலை விடு, உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ நீ இந்த உடலை விட்டு உனக்கு சாதா பண்ண அவ்வளவுதானே, நான் வந்து பண்றேன், இப்ப எனக்கு போகா தருவியனர். கோபிநாதர் அப்படி சொன்ன உடனே கோவிந்த கோஷில் கண்ணுல இருந்து அப்படி தாரதாரையா கண்ணீர் விழுந்து உடம்பெல்லாம் நினைஞ்சு பகவானுடைய பாதத்தை பத்திக்கிட்டாரு. கோபிநாதா நீ எனக்காக வரேன்னு சொல்றியா, இது உண்மையா, இதை நான் நம்புறதா, நீ இவ்வளவு கருணை வாய்ந்தவனா அப்படின்னு பாதத்தை பிடிச்சி கதறி அழுது தன் கண்ணுல இருந்து வரக்கு கண்ணீராலே ஒரு பாதத்தை கழுவிட்டார். அப்படி கீர்த்தனை பாடி பகவானுடைய பாதத்தை பற்றிக்கிட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் அப்படியே தோளோடு எடுத்துக்கிட்டார், இப்பயாவது எனக்கு போகா தருவியான, நான் வர்றேன் உனக்காக. அப்போ கோவிந்த கோஷ் உடனே போய் பலகாரங்கள்லாம் சமைத்து அறுசுவை உணவுகளை படைத்தார் கோபிநாதர். அன்று முதல் திரும்பும் விக்கிரக ஆராதனை தொடர்ந்தார், நாம சங்கீர்த்தனை பண்ணார், ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அப்போ கோபிநாதர் கொடுத்த வாகை காப்பாத்தினார். கோவிந்த கோஷ் உடலை விட்ட உடனே கையில தர்ப்புள்ள எடுத்துக்கிட்டு கங்கையில போய் அவருக்கு சிராதா பண்ற, யாரு, கோபிநாதர் விக்கிரகம். இன்றைக்கும் இது கதை அல்ல, கற்பனை அல்ல, உண்மை. இன்றைக்கும் இது 500 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இன்னைக்கு நம்ம போனாலும் அந்த அக்ர தீப்ல கங்கை கரையில வருடா வருடம் கோவிந்த கோஷ் இறந்த திதி அன்று அந்த கோபிநாதர் விக்கிரகம் எழுந்தருளி கங்கையில் அவருக்காக சாதா பண்ற. பாருங்க எவ்வளவு கருணை வாய்ந்த ஒரு பகவான். அப்போ ஒரு பக்தன் எந்த அளவுக்கு பகவான் மேல் விசுவாசம் கொள்கிறானோ அந்த அளவுக்கு பகவான் அவரத்தில் அன்பு பரிமாற்றம் செய்வார். கோவிந்த கோஷுக்கு முழு விசுவாசம் இருந்தது.
ஆனால் அந்த சமயத்தில் அவர் தன் மனதை அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே அப்படி சிதறி அந்த 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 சூழ்நிலை அவர் கொஞ்சம் கிளர்ச்சி அடைஞ்சிட்டார். ஆனால் பிரபு விடலை, அவர் திரும்பி சேவனத்தில் எடுத்துக்கிட்டார். இப்படி ஸ்ரீரங்கத்தில் ஒரு அற்புதமான நிலை உண்டு. ஒரு பிரம்மச்சாரி சேவனம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரங்கநாதருக்கு. ரங்கநாதருக்கு சேவனம் பண்ணி பண்ணி கல்யாணம் பண்ணுறதே மறந்து போயிட்டார். பிரம்மச்சாரி ஆசிரமத்தை சேர்ந்தார், கோயிலில் வந்து சேவனம் பண்ணார். அப்படி சேர்ந்து சேவனம் பண்ண பண்ண அவருக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை எல்லாம் எண்ணமும் போயிடுச்சு. ஒரு நாள் வயசாச்சு. வயதானப்போ யோசிச்சாரு ரங்கநாதர் முன்னாடி வந்து, பிரபு நான் உங்களுக்கு சேவனம் பண்ணி பண்ணி கல்யாணம் பண்ணுறதே மறந்து போனேன். இப்போ நான் இறந்தால் எனக்கு யார் சாதா பண்ணுவாங்க, என்னுடைய அந்திமக்கிரியை யார் செய்வாங்க? ரங்கநாதர் சொன்னார், கவலைப்படாத, நான் பண்ணுறேன், நான் உனக்கு பண்ணுறேன், கவலைப்படாத. இன்றைக்கும் காவேரி கரையில் இந்த சாதா நிகழ்ச்சி பண்ணுவாங்க. உற்சவமூர்த்தி எழுந்தருளி அந்த வைஷ்ணவருக்காக, அந்த பிரம்மச்சாரி வைஷ்ணவருக்காக ரங்கநாதர் போய். இப்படி யார் ஒருவர் பகவானுடைய கருணையை நம்பி இருக்கிறார்களோ பகவான் அவரை கைவிட மாட்டார். கௌந்தேய பிரதிஜானகி நமே பக்த, என்னுடைய பக்தன் என்னைக்கும் வீண் போக மாட்டான், நீயே அறிவிப்பாயாக அர்ஜுனானார் கிருஷ்ணன், நீயே அறிவிப்பாயாக. அப்போ பகவானுடைய கருணையை முற்று நம்பியிருக்கும். என்னுடைய கணவன் என்னை காப்பாற்றுவாரு, என் மனைவி என்னை காப்பாற்றுவா, என் குழந்தையெல்லாம் நாளைக்கு வளர்ந்து வந்து என்னை காப்பாற்றுவாங்க, இதெல்லாம் பகவானுடைய பிரதிநிதி தான் இவங்க. இவங்க செய்கிறாங்கன்னா பகவான் செய்விக்கிறார். அப்போ அந்த அந்த ஆற்றலும் அதுக்குண்டான ஏற்பாடும் செய்வர் பகவான். அப்போ பகவானையுடைய திருவடிகளையே பற்றிக்கொள்ளும், அவருடைய கருணையை நம்பியிருக்கிற பாண்டவர்கள் பகவானுடைய கருணையைத்தான் முழுக்க நம்பியிருந்தார். அவங்கள குந்தி தேவி ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணாங்க. கிருஷ்ணர் துவாரைக்கு கிளம்புற ரதத்தில் ஏறி இப்போ குந்தி தேவி சொன்னாங்க, என்னுடைய மகன்களாக பெரிய பெரிய மா வீரர்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் போகிறீங்களா? கிடையாது பகவானே, நீங்கள் எங்கள் கூட இருந்ததுனால தான் அவங்க ஜெயித்தாங்க. குந்தி தேவியோடைய பசங்க மா வீரர்கள், வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன், கதத்துக்கு பீமாயுதன், நகுலன், சகதேவன், யுதிஷ்டன், எல்லாரும் மாபெரும் வீரர்கள். ஆனால் குந்தி தேவி என்ன சொன்னாங்க, பகவானே நீங்கள் எங்கள் பக்கம் இருந்தது தான், உங்கள் கருணையே காரணம் இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயிச்சு. ஜெயஸ்து பாண்டு புத்திரானாம் ஏதாம் பக்ஷே ஜனார்தனா, ஜனார்தனன் கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருந்தார். எத்திர யோகேஸ்வரா கிருஷ்ணோ எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்திர சீர் வஜ்ரோ போது திருவாநீதி மதிர்மம, எங்கு பகவான் இருக்காரோ அங்கே செல்வம் வெற்றி எல்லாம் அசாதாரண வலிமை இருக்கு. அப்போ பகவான் இருந்தாலும் சரி, அவருடைய நாமம் இருந்தாலும் சரி, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே, பகவான் வேற, அவர் நாமம் வேற இல்லை. பகவானுடைய நாமம் அங்கே இருக்கிறது என்றால் பகவான் அங்கே இருக்கிறார். அப்போ அந்த நாமத்தை உச்சாரணம் செய்யும்பொழுது அந்த நாமமே நம்மளை காக்கும். அது அந்த நாமம் கருணை வாய்ந்த பகவானுடைய கருணை, பகவானை விட கருணை வாய்ந்தவருடைய நாமம் ஹரிநாமம். அப்போ அந்த ஹரிநாமத்தை பற்றி கொண்டு பகவானை திருவடிகளை பற்றி கொள்வதுதான் ஒரு பக்தருக்கு அழகு. வேற யாரையும் நம்பக்கூடாது, வேற யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் எப்போ என்னவான நடக்கும், தாயிடும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டே, நான் பெற்ற தாயை எதிரி ஆயிட்டாங்க பரதனுக்கு. அப்போ ஒரு தாய் எதிரி ஆவாளன்னு சந்தேகம், அது எப்படி ஒரு அம்மா ஒருத்தனுக்கு எதிரி ஆயிடுவாங்க? இன்னைக்குமே அம்மா தன் குழந்தைக்கு எதிரி ஆக மாட்டாங்க. இல்லை, ஆழ்வார் பாடுறாரு, பரதனுக்கு அவங்க அம்மா எதிரி ஆயிட்டா, தாயினும் ஆயின செய்யும், அதனால தான் நாராயணா, தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டே நாராயணா எனும் நாமம். அந்த நாராயண நாமம் மட்டுமே ஒருத்தனுக்கு நன்மை தரும். அப்போ இந்த உலகத்தில் யார் எப்போ என்ன வேணாலும் ஆயிடலாம், எப்படி வேணாலும் மாறிடலாம், ஆனால் பகவான் மாறமாட்டார். அவருடைய நாமம் ஒரு நாளும் நமக்கு எந்த தீங்கும் இழைக்காது. பகவான் ஒருவரே, அவருடைய கருணையை நம்பி இருப்பது எப்பவும் பகவானே எனக்கு அருள் புரிவார் அப்படிங்கிற அந்த நாராயணனே நமக்கு பறை தருவான். ஆண்டால் ரொம்ப அழகாக பாடுறாங்க, நாராயணனே எனக்கு பறை தருவான், அவர் தான் என்னை காப்பார், அவர் தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் இல்லம். இப்படி ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் வாழ்ந்து காமிச்சாங்க, பாடி காமிச்சாங்க, போற்றி புகழ்ந்தார்கள் கிருஷ்ணனுடைய திருவடிகள். அந்த பகவானின் திருவடிகளை பற்றி கொள்வதே உச்சிதமான, அதுதான் மிக உயர்ந்தது. அப்போ கிருஷ்ணர் தனக்கு அருள் புரிவார் என்பதில் எப்போதும் உறுதியுடனாக இருக்க வேண்டும். ஆறாவது, பகவானுக்கு சிரத்தையுடன் தொண்டு செய்வதில் அவன் எப்போதும் ஆர்வம் உடையவனாக, எந்தூசியாசம் ஒரு நாளும் கைவிடக்கூடாது. இப்போ நம்ம எல்லாரும் இஸ்கானுக்கு வந்து, இஸ்கானுக்கு வந்த புதுசுல ஒரு எந்தூசியாசம் இருக்கும், என்ன சொன்னாலும் செய்வோம், பாத்திரம் விளக்குனா பாத்திரம் விளக்குவோம், தரத்தோடைனா தரத்தோடைப்போம், போய் புஸ்தகம் விற்றுட்டு என்ன சொன்னாலும் செய்வேன். அந்த ஆரம்பத்தில் ஒரு உற்சாகம் இருக்கும், அந்த ஆர்வம். அப்படி புதுசாக வந்து இந்த பக்தர்கள்லாம் பார்த்த உடனே அவங்ககிட்ட இந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது, அவங்களுக்கு சேவனம் பண்ணுறது, அவங்களோட சேர்ந்து கீர்த்தனம் பாடி ஆடுறது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே, அப்படி பேரானந்தம் இருக்கும். அப்படியே ஒரு 2-3 வருஷம் போகும், நம்ம சீனியர் டிவோட்டி ஆகிடும். அப்போ என்ன ஆகும், நான் சீனியர் டிவோட்டி ஆச்சு, அப்போ அவங்கள தரத்தோடைக்கு விடுங்க, அவங்கள கூட்ட சொல்லுங்க, அவங்களை பெருசு, அவங்கள போய் பாத்திரம் தொடச்சு, இப்படி அடுத்த நிலைக்கு போடும். இப்படி ஒன்று 2-3 வருஷம் போகும், இனி ஒரு பெரிய சீனியர் ஓட்டியாரம். ஒரு இடத்துல ராதநாத்மார ரொம்ப அழகாக சொன்னார், முதல்ல பிரபுவை முதல்ல வந்து தீட்சை வாங்குவோம், தாசனாக இருப்போம்,
ஜெகதானந்த தாசன் பேர் கொடுப்பாங்க. அப்போ ஜெகதானந்த பிரபு ஆயிடுவார், அப்புறம் மகாபிரபு ஆயிடுவார், அவர் மகாபிரபு ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி நம்முடைய பக்தி சேவை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் இன்று தூங்கி இன்று உறங்கி காலையில் எழுந்திருக்கும் போது நான் இப்பொழுதுதான் முதல் நாள் இஸ்கானுக்கு வர்றேன், நான் இப்பொழுதுதான் ஆரம்ப நிலை பக்தன் அப்படிங்கிற பாவனையை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர உற்சாகம் இருக்கும், என்ன சொன்னாலும் செய்வோம், பக்தர்கள் என்ன சொன்னாலும் அப்படி ஓடி வந்து செய்ய தயாராக இருப்போம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கணும், நான் ஆரம்ப நிலை பக்தன், நான் ஆரம்ப நிலை பக்தன், நான் ஆரம்ப நிலை, இப்படியே நினச்சிக்கணும். ஒரு நாள் ரொம்ப அற்புதமான லீலை, ராமானுஜ ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்பதி யாத்திரை வந்தார், வெங்கடேச பெருமாள் பாலாஜியை தரிசனம் பண்ணணும். திருப்பதியில் வந்தவர் என்ன பண்ணார், ரொம்ப உற்சாகமாக வந்தார். அந்த மலையை பார்த்த உடனே ராமானுஜ ஆச்சாரியர் வந்து ரொம்ப உற்சாகமாக வந்தார் திருப்பதிக்கு, ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்தார், நடந்து வந்தார், அப்படி ரொம்ப சந்தோஷமாக வந்தார் பாலாஜியை தரிசனம் பண்ண போகிறோன்னு. ஆனால் வந்த வேகத்தில் அப்படி பார்த்தா அந்த மலை ஆதிசேஷனுடைய சரீரம், நான் எப்படி மலையில் ஏறுவது அப்படின்னு அப்படியே தயங்கிட்டு மலை அடிவாரத்திலேயே தங்கிட்டார், மேலே போகவே இல்லை. அப்போ அந்த மலை மேலே திருப்பதியில் இனி ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரி, ஸ்ரீசைலப்பூர்ணான்னு ஒரு ஆச்சாரி, ராமானுஜ ஆச்சாரியருக்கு நிறைய சீக்ஷா குருவெல்லாம் இருந்தாங்க, ஸ்ரீசைல பூர்ணர், காஞ்சி பூர்ணர், மகா பூர்ணர், இந்த மாதிரி நிறைய ஆச்சாரியருடைய சீக்ஷாவில் ராமானுஜர் ரொம்ப அற்புதமாக கைங்கறி பண்ணார். அப்போ ஸ்ரீசைல பூர்ணர் ஒரு ஆச்சாரியர், அவர் மலை மேலே ஆசிரமத்தில் இருக்கார், மலை மேலே ஆசிரமத்தில் தங்கியிருக்காரு, பாலாஜியோட சேவனம் பண்ணிட்டு இருக்கார் ஸ்ரீசைல பூர்ணா. மலை அடிவாரத்தில் ராமானுஜர் வந்திருக்கார், ராமானுஜர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டவுடனே இவர் ராமானுஜருடைய ஆச்சாரியர், ராமானுஜ ஆச்சாரியருக்கு ஒரு ஆச்சாரியர் ஸ்ரீசைல பூர்ணர், அவர் மலையிலிருந்து ஓடி வர்றார், பிரசாதத்தை எடுத்துட்டு வர்றார், ராமானுஜர் மலைக்கு மேலே வரமாட்டேங்கிறாரு, ராமானுஜர் மலை ஏறி வரமாட்டேங்கிறாரு சொல்லிட்டு அவருக்காக வேண்டி இவர் பிரசாதம் எடுத்துகிட்டு ஓடி வந்தார். ஓடி வந்து பிரசாதம் கொடுக்குறாரு ராமானுஜ ஆச்சாரியருக்கு, பாலாஜியோட பிரசாதம் கொடுக்குறாரு. ஆச்சாரியனை பார்த்த உடனே ராமானுஜ ஆச்சாரியர் அப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரி, ஒரு தண்டம் விழுகிற மாதிரி அப்படியே சாஷ்டாங்கமாக அவர் பாதங்கள் வந்து நமஸ்கரிச்சார். அப்போ அவர் அப்படியே தோளோடு எடுத்து கட்டிக்கிட்டார், ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார் ஸ்ரீசைல பூர்ணர். அப்போ ராமானுஜர் ரொம்ப பணிவை கேட்டார், ஆச்சாரியரே அடியேனுக்கு நீங்களா பிரசாதம் எடுத்துட்டு வரணும், நான் உங்களை அடியேன், நான் உங்கள் சேவகன், நான் உங்களை அடிமை, எனக்கு போய் நீங்க ஏன் பிரசாதம் எடுத்துட்டு வந்தீங்க, உங்கள் ஆசிரமத்தில் ஆரம்ப நிலை பக்தர் யாராவது இருப்பாங்களே அவங்கள அமைச்சிருக்க கூடாதா, உங்கள் ஆசிரமத்தில் கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை வைஷ்ணவனை, ஒரு நியூ பக்தா, அவர் அமைச்சிருக்க வேண்டாமா, நீங்க போய் வந்துட்டீங்களே என்ன, யாரு ராமானுஜர். அதுக்கு ஸ்ரீசைல பூர்ணர் ரொம்ப அழகா சொல்லுவாராம், ராமானுஜா என் ஆசிரமத்தில் என்னை விட ஒரு கடைநிலையான ஆத்மாவை நான் காணவில்லை, என்னுடைய ஆசிரமத்தில் என்னை விட ஒரு கடைநிலையான ஆத்மாவை நான் பார்க்கல, அதாப்பா நானே வந்துட்டேன், அப்படியே திரும்ப ஒரு பாதத்தில் விழுந்தார். எவ்வளோ ஒரு பணிவான ஆச்சாரி. அப்போ ஒரு பக்தன் சேவனம் செய்யும் பொழுது அந்த பக்தி சேவையின் பற்றுதலும் தன்னை எப்போவுமே அந்த உற்சாகம், ஆரம்ப நிலை பக்தராகவே அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆச்சாரியரும் இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க, நம்ம சம்பிரதாயத்தில் ஆகட்டும், ஸ்ரீ சம்பிரதாயத்தில் எந்த ஒரு ஆச்சாரியோட வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் ரொம்ப பணிவா, ரொம்ப எளிமையா, உற்சாகமா. பிரபுபாதர் வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசு, ஆனால் 70 வயசுல அப்படி உற்சாகமா துள்ளி குதிச்சு கீர்த்தனை பாடி ஆடுவார். உலகத்திலே எல்லாரையும் கிருஷ்ண பக்தியில மாத்திட்டார், உலகத்தையே தலைகீழ மாத்திட்டார். பிரபுபாதர் காலையில மார்னிங் வாக் போவார், இந்த பீச் ஓரமா போவார். அப்போ பிரபுபாதர் நடக்கிற வேகத்துக்கு அவர் சீடர்கள்லாம் நடக்க முடியாது, அவங்க சீடர்கள்லாம் பெரிய பெரிய ஹைட்டாக இருக்கும், 6 அடி 7 அடி இருப்பாங்க, மிக உயர்ந்த பெரிய பெரிய, நீங்கள் புக்கிலெல்லாம் பார்த்து வீடியோலாம் பார்த்து தெரியும், பெரிய உயரமான பக்தர்கள், இளைஞர்கள் கூட, இளம் வாலிபர்கள் இளைஞர்கள். ஆனால் பிரபுபாதருக்கு ஈக்குவலாக வேகமாகலாம் நடக்க முடியாது. பிரபுபாதர் அப்படி போயிட்டே இருப்பார், வாக்கிங் ஸ்டிக் வச்சிருப்பார், அப்படி அழகாக நடந்து போகிறார். அப்படி பார்த்தா அந்த மார்னிங் வாக்கிங்கில் பிரபுபாதரை பார்க்கும்போது அந்த உதய சூரியன், அருணோதயத்தில் வரக்கூடிய சூரியன் நேரத்தில் ஒரு காபி வஸ்திரம் அணிஞ்சிருப்பார், அப்படி பயங்கரமான தேஜஸ், அப்படியே அந்த சூரியன் உதய சூரியனே தரையில் நடந்து வர்ற மாதிரி வருவார் பிரபுபாத். அவ்வளோ வேகமாக அழகாக நடந்து வருவார், இவங்க பின்னாடி ஓடி வருவாங்க, பிரபுபாருக்கு ஈக்குவலாக நடக்க முடியும், இவங்க மூச்சு முட்டும், பிரபுபாருக்கு ஈக்குவலாக நடக்க முடியும். அப்போ எவ்வளோ உற்சாகம் பிரபுபாருடைய அந்த அந்த எந்தூசியாசம், அந்த 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 அவருடைய அந்த பகவான் மேலோட அன்பும் உற்சாகமும் அந்த ஆசையும் அந்த சேவனம் பண்ணக்கூடியது அப்படி அவ்வளோ அழகாக பிரபுபார் காமிச்சார். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும், ரொம்ப உற்சாகம் பக்தியில் வந்து நாளுக்கு நாள் நான் வந்து ரொம்ப சிரத்தையோட சற்றும் மனம் பெறலாமல் அந்த சிரத்தையோட பகவானுக்கு சேவனை பண்ணுங்கிற ஆசையை வளர்த்து ரொம்ப முக்கியம்.
அந்த ஆர்வம் தான், அந்த ஆர்வம் குறையவே கூடாது. இப்போ ஒருவேளை நமக்கு ஆர்வமே இல்லைன்னு வச்சுக்கோமே, நமக்கு ஆர்வம் குறைவா இருக்கு. சில நேரம் பக்தர்கள்லாம் கேட்பாங்க, பிரபு எனக்கு சாண்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, இல்லை கிளாஸ் கேட்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, இல்லை எனக்கு பாகவதம் படிக்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா பக்தர் இருப்பாங்க. சில பக்தர் பார்த்தீங்கன்னா சாண்டிங்கே பண்றதுல அவ்வளோ ஆர்வமா இருக்கும், அவங்களோட சங்கம் வச்சுக்கணும், அப்போ அவங்களோட சேரும்போது நமக்கு சாண்டிங்ல டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். சில பக்தருக்கு பாகவதம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட சேர்ந்துக்கணும். அப்போ வைஷ்ணவ சங்கம் இதுக்கு தான். வைஷ்ணவ சங்கம் எதுக்காக, எந்த பக்தர்கிட்ட ஆர்வம் அதிகமா இருக்கோ அவங்களோட அந்த குறிப்பிட்ட சங்கம் எடுத்துக்கணும். பிரபு நீங்க சாண்டிங் பிரபு, நானும் உங்க கூட வர முடியாது, சாண்டிங்ல இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது பிரபு, என்னையும் சேர்த்துக்கோங்க பிரபு, நானும் உங்க கூட சேர்ந்து பண்றேன் பிரபு, நானும் வரேன் பிரபு. அப்போ அந்த பக்தரோடு சேரும்போது சாண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வரும். பாகவதம் படிக்கிற பக்தரோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கூட சேரும்போது, அப்போ எந்தெந்த பக்தருக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அவங்க கூட சங்கத்திலிருந்து அதை எடுத்துக்கணும். சிலருக்கு சாண்டிங் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு சேவனம் பார்த்தா என்ன சேவனம் கொடுத்தாலும் பண்ணுவாங்க, அவங்களோட சேவனம் சேர்ந்தா நமக்கு சேவனம் பண்ணக்கூடிய மனப்பான்மை வந்துடும், சாண்டிங்ல டேஸ்ட் வந்துடும், பாகவதம் படிக்கிறது இப்படி ஆர்வம். ஆர்வமான பக்தரோட சங்கத்தில் சேரும்போது நமக்கும் ஆர்வம் வந்துடும். இந்த பூவோட சேர்ந்தா நாரும் மணக்குமாங்க இல்லையா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்குமா. அது போல நல்ல ஆர்வமுள்ள பக்தரோட சங்கத்தில் போய் சேர 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 நமக்கும் அப்படியே அதில் உற்சாகம் வரும். அப்போ ஒரு பக்தர் எப்போவுமே பகவானுக்கு சிரத்தையோடு தொண்டு பண்ணக்கூடிய ஆர்வம் உள்ள பக்தனாக இருக்கணும், அதுக்கு உண்டான பக்தரோட சங்கம் அதை எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா பயிற்சி பண்ணணும். அடுத்தது ஏழாவது, அவர் பகவானின் புனித நாமத்தை ஓதுவதில் எப்போதும் பற்றுடையவனாக இருக்கும். நாமத்தில் வந்து அச வலுவில்லாத நம்பிக்கை, ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் நமக்கு எப்பெல்லாம் நாமத்தில் அட்டாச்மெண்ட் வரணும், எனக்கு பிரபு நாமத்தில் டேஸ்டே வர மாட்டேங்குது, ஹரிதாசா கூட கதையை கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹரிதாஸா கூட கதையை கேட்டுக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், அப்படி நாமத்தில் அப்படி ருச்சி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நாமத்தில் இருக்கு, அதுதான் நாம ஆச்சாரியா. ஹரிதாஸ் தாக்கூரா ரொம்ப முடியல, அவருக்கு நடக்கவே முடியாது, எழுந்திருக்கவே முடியாது, படுத்த படுக்கையா இருக்காது. சித்தப்போகுலாங்கிற இடம் பூரி கோயிலுக்கு பின்னாடி இருக்கும், ஹரிதாஸ் தாக்கூர் அப்படி படுத்திருப்பார். ஒரு நாள் மகாபிரபு, தினமும் மகாபிரபு ஒரு பிரசாதம் கொண்டு வருவார். ஹரிதாஸ் தாக்கூர் பிறவில் ஒரு முசல்மான், ஆனால் அவர் நாமாச்சாரியன், மிக உன்னதமான வைஷ்ணவர். ஆனால் பூரி கோயிலோட சட்டத்தை மீற விரும்பல, ரொம்ப பணிவான பக்தர். பூரி கோயிலில் இந்துக்கள் அல்லாதவங்களும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாங்க, அந்த கோயிலுடைய விதிமுறையை மீற விரும்பலை, அவர் கோயிலுக்கே போக மாட்டார். பூரியில் ஜெகநாதர் சேவிச்சதில் ஹரிதாஸ் தாக்கூர் நீலா சக்கரம், அந்த சக்கரத்தை தரிசனம் பண்ணார். ஜெகநாதர் ரதத்தில் வரும்போது தான் ஹரிதாஸ் தாக்கூர் சேவிக்க முடியும். அப்போது அந்த சித்தப்பகுலால் உட்காந்து நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்கள், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே, அப்படி 3 லட்சம் நாமம் ஜபிச்சவர் ரொம்ப வயசாகி முடியல, படுத்துக்கிட்டு ஜபிச்சுக்கிட்டு இருக்கார். மகாபிரபு என்ன பண்ணுவார்னா, ஹரிதாஸ் தாக்கூருக்கு தினமும் தன்னுடைய கரங்களால் மகாபிரசாதம் கொண்டு வருவார். யார் அங்கே ஜெகநாதரா பூரியில் எழுந்தள்ளி இருக்காரோ அந்த முழுமுதற் கடவுள் மகாபிரபுடைய ரூபத்தில் தன் பக்தனுக்கு அவரே பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தார். எப்படி? அப்போ மகாபிரபு ஒரு நாள் வரும்போது பார்த்தா ஹரிதாஸ் தாக்கூர் படுத்துக்கிட்டு ஜபிக்கிறார். மகாபிரபு பார்த்தா ஹரிதாஸ் தாக்கூர் என்ன ஆச்சு உங்களுக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நடக்குது? பிரபு என்னால் முடியல, எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் முடியல. அப்போ ஏன் ஜபிக்கிறீங்க? வேணாம், நீங்கள் ஜபிக்க வேணாம், நீங்கள் இவ்வளோ காலம் ஜபிச்சிட்டீங்க, நிறைய ஜபிச்சிட்டீங்க, நீங்கள் இவ்வளோ காலம் நிறைய ஜபிச்சிட்டீங்க, பரவாயில்ல இப்போ வேணாம் விட்டுடுங்க. ஹரிதாஸ் சொன்னார், இல்லை பிரபு என்னால் நாமம் ஜபிக்காமல் இருக்க முடியாது, என்னால் நாமம் ஜபிக்காமல் இருக்க முடியாது, நான் எப்படியாவது நாமம் ஜபிச்சேன், நான் வந்து அந்த நாமத்தை முடிக்காமல் விட மாட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு நாமத்தில், அவ்வளோ ருச்சி. நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்துட்டு மாலயத்துக்கு மாட்டிடுவோம், அணில அந்த வியாதி அந்த தலைவலி போகிற வரைக்கும் நம்ம தொடமாட்டோம். ஏதோ ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன காய்ச்சல், ஏதோ ஒரு சின்னதாக ஒரு 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 சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான், அந்த பாடியில் ஏதோ சின்ன ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுடுவோம். ஹரிதாஸ் தாக்கூர் வயோதிகத்தினாலையும் எழுந்திருக்க முடியாமல் அவ்வளவு உடம்பு வலியிலையும் அப்படி மாலை ஜபிச்சார். மகாபிரபு அப்படியே அவர் கட்டி தழுவிக்கிட்டார். இதுதான் நாமத்தில் ருச்சி. இப்போது ஹரிதாஸ் தாக்கூர் வேண்டிக்கிட்டார் மகாபிரபுட்ட, மகாபிரபுக்கு எந்த ஒரு வரம் கொடுங்க, நான் உங்கள் திருவடியை தரிசனம் உங்களுக்கு முன்னாடியே, ஏன்னா இனி கொஞ்ச நாளில் மகாபிரபு லீலையை முடிச்சுட்டு கோலை உந்தான் போயிடுவார், இப்போ உங்களுக்கு முன்னாடியே நான் இந்த உடலை விடணும், அந்த பாக்கியம் எனக்கு கொடுங்க. மகாபிரபு அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வதிச்சார். அந்த நாமத்தின் மேல் உள்ள பற்றுதல், நாமத்தின் மேல் உள்ள பற்றுதலும் அந்த புனித நாமத்தை எப்பொழுதும் அப்படி பற்றுதலும் ஓது ஓது சாண்டி சாண்டி பண்ண ஜபித்ததுனால பகவானுடைய திருவடிகளே பற்றிண்டு ஹரிதாஸ் தாக்கூர் உடலை விட்டார். ஒரு நாள் மகாபிரபு தன் சாக்கரோடு கீர்த்தனை பாடிட்டு வரார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே
ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ராம் கீர்த்தனை பாடிட்டு வராரு. ஹரிதாஸ் தாக்கூர் மகாபுடி பாதங்களை சேவிச்சார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா அப்படின்னு மகாபுடி பாதத்தை பத்திக்கிட்டு அப்படியே மகாபுடி பாதத்தை அந்த உடலை விட்டார். இன்னொரு பாக்கியம், ஹரிநாமம் கொடுத்த பாக்கியம், மகாபுடி கருணை, அவருடைய திருவடிகளே ஹரிதாஸ் தாக்கூர் உடலை விட்டார். மகாபிரபு உடலை எடுத்துட்டு கீர்த்தனை பாடி நடனம் ஆடினார் பூரி தெருக்கல்ல. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹர அப்படி கொண்டாடினார் ஹரிதாஸ் தாக்கூருடைய மறைவு. முழுமுதற் கடவுள் சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூருடைய மறைவு தினத்தை கொண்டாடுவதற்காக பூரி தெருக்கல்ல ஓரொரு கடையிலும் போய் பிக்ஷை எடுத்தார். இன்னைக்கு ஹரிதாஸோடைய மறைவு தினம் ஏதாவது கொடுங்க, பிரசாதம் கொடுங்க, நான் பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணும். மகாபிரபு ஜெகநாத பூரி தெருக்கல்ல ஒவ்வொரு கடையிலும் கடை தெருவிலையும் போய் பிக்ஷை எடுத்து வந்து ஹரிதாஸ் தாகூர் அந்த மறைவு தினத்தை கொண்டாடினார். அந்த மறைவு தினத்துக்கு வந்த ஒவ்வொரு வைஷ்ணவருக்கும் மாலை அணிவித்தார். மலர் மாலைகளை சூடி அவங்க உடம்புல சந்தனம் எல்லாம் பூசி அவங்களை கட்டி தழுவிக்கிட்டார். எல்லா பக்தரும் கீர்த்தனை பாடி நடனம் ஆடினாங்க. ஹரிதாஸ் தாகூர் உடலை மகாபிரபு கையில் எடுத்துக்கிட்டார். அப்படி உடைந்த வளைந்த வில்லு மாதிரி இருக்கும். நீங்க சைத்தன்ய சரிதம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் தாகூர் மறைவு தினம்ங்கிற அந்த சாப்டர்ல அவருடைய அந்த போஸ்டர் போட்டிருப்பாங்க. அப்படி வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கும் உடம்பு, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். அப்படி அவர் வந்து அந்த தப வாழ்க்கையை வாழ்ந்து ஹரிதாசர் அந்த உடலை விடும்போது அவர் உடல்ல வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்தது. அப்படி அந்த உடலை எடுத்துக்கிட்டார் மகாபிரபு. தன் தாமரை கரங்களால் ஏந்திக்கிட்டு கீர்த்தனை பாடிட்டு பூரி கடற்கரை போனார். பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கீர்த்தனை பாடி நடனம் வந்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. தன்னுடைய கரங்களாலே அபிஷேகம் செய்து ஹரிதாஸ் தாகூர் சரீரத்தை பூரி கடல்ல அபிஷேகம் செய்து அவருக்கு அற்புதமான சமாதி அமைத்தார். இன்று நம்ம போனாலும் பூரியில் ஹரிதாஸ் தாகூர் சமாதி பார்க்க ரொம்ப அழகான, ரொம்ப அற்புதமான, உலகத்திலேயே மிகவும் புனிதமான இடம் ஹரிதாஸ் தாகூர் சமாதி மந்திர். அப்படி பண்ணிட்டு ஓரொரு பக்தர்களுக்கும் அவங்க போதுங்கிற அளவுக்கு விருந்து கொடுத்தார். கழுத்து வரைக்கும் பிரசாதம் கொடுத்தார். கொடுத்து அவங்க சந்தனமெல்லாம் பூசி அவங்க மாலையெல்லாம் அணிவித்து ரொம்ப அழகா மகாபிரபு தன்னுடைய இதழால் தன் செந்தாமரை இதழால் ஹரிதாஸ் தாகூருடைய மகிமைகளை 10 வாய் இருந்தா 10 இதழ்கள் இருந்தா எவ்வளவு வர்ணிக்க முடியுமோ அவ்வளவு அழகா வர்ணிச்சார். நாமாச்சாரி ஹரிதாஸ் தாகூர் எல்லா மங்களும் உண்டாகட்டும், அவர் போல யாரும் நாமம் உச்சரிக்க முடியாது, நாமத்தினுடைய ஆச்சாரியர் ஒரு அவர் மிகவும் பிரியமான, எனக்கு மிகவும் பிரியமான பக்தர். அப்படி ஹரிதாஸ் தாகூருடைய மகிமைகளை புகழ்ந்து பாடினார் சைத்தன்ய மகாபிரபு. யாரெல்லாம் இந்த மறைவுல வந்து கலந்துகிட்டீங்களோ, யாரெல்லாம் ஹரிதாஸ் தாகூருடைய இந்த ஊர்வத்துல வந்து கலந்துகிட்டவங்க, ஹரிதாஸ் தாகூருடைய சமாதியை வந்து தரிசனம் பண்ணவங்க, அந்த மகாபிரசாய சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணன் மேல பிரேமம் கிடைக்கும்னு மகாபிரபு எல்லாரையும் ஆசீர்வதிச்சார். ரொம்ப அற்புதமா இல்லையிலே. அப்போ ஹரிநாமம், ஹரிநாமத்தில் பற்றுதல், இந்த சாண்டிங்ல டேஸ்ட் வரணும். எப்படி வரணும்? தொடர்ந்து பகவான் இடத்துல பிரார்த்திக்கணும், பிரபு எனக்கு நாமத்துல ருச்சி வரணும். அப்போ நாமத்துல ருச்சி வரணும்னா வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், நல்ல ஜபிக்கூடிய பக்தருடைய சங்கத்துல இருக்கணும். நமக்கு சாண்டிங் நம்ம பேசணும் இல்லையா, நமக்கு சாண்டிங்ல ரொம்ப ஆர்வம் கம்மியா இருக்கு. இனி ஒரு பக்தர் நல்லா சாண்டிங் பண்றாரு, அவருடைய சங்கத்துல போ, பிரபு நானும் உங்க கூட சேர்ந்து சாண்டிங் பண்றேன், எனக்கும் சாண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வரணும், நம்ம எல்லாம் ஒன்னா சாண்ட் பண்ணலாம். அப்போ பக்தர்களோட சங்கம், அதான் சத் சங்கம், சங்கீர்த்தனம், எல்லாரும் சேர்ந்து சேர், அப்போ அதுக்கு வலு அதிகம். அப்போ நமக்கு உற்சாகம், பக்தருடைய குலாமில் போகும்போது உற்சாகம் தானா வர ஆரம்பிச்சு, நம்ம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவோம், கீர்த்தனை எல்லாமே பண்ண, நம்மளை மறந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நாமத்தில் பகவானுடைய நாமத்தை புனித நாமத்தை ஓதுவதில் எப்போதும் பற்றுடையவனா இருக்கணும். 8வது பகவானின் உன்னத குணங்களை விளக்குவதில் எப்போதும் ஆர்வமுடையவனா இருக்கார். பகவானுடைய லீலைகளை பேசல அப்படி உற்சாகமா இருக்கணும். பிரபு இன்னைக்கு அதாவது பரிஷித் மகாராஜா வந்து கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்தாரு. சுகதேவ கோசாமி உற்சாகமா வர்ணிச்சார் பகவானுடைய லீலைகளை. ரெண்டு பேரும் மறந்துட்டாங்க, சாப்பிட்றது தூங்குறது எதுமேல் 7 நாளும் அப்படி உற்சாகமா பகவான் லீலைகளை வர்ணிச்சார். சுகதேவ கோசுவாமி சின்ன பையன், அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்காரு, வெளியில் வரமாட்டேங்கிறார். வியாசருடைய மனைவியுடைய கர்ப்பத்துக்குள்ளே சுகதேவ கோஸ்வாமி இருக்கார். நான் வெளியே வந்தால் என்ன மாயா பிடிச்சிக்கும், ஸ்மார்ட் போன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, கேம் இருக்கு, இதெல்லாம் என்ன பிடிச்சிக்கும், நான் வெளியே மரவாட்டே வயிற்றுக்குள்ளே இருந்துட்டார் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேயே. அப்போது கிருஷ்ணர் வந்து ப்ராமிஸ் பண்ணார், சுகா நீ வெளியே வா, உன்னை மாயை பிடிக்காதுன்னு. பகவான் வந்து ப்ராமிஸ் பண்ணார் சுகதேவ கோஸ்வாமிக்கு. சுகதேவ கோஸ்வாமி வெளியில் வந்தார். அந்த குழந்தை வெளியில் வந்தோடனே இளம் வாலிபன் ஆயிட்டார், யங் பாய். அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம், இளம் வாலிபன் ஆகிட்டு அவர் அப்படி நடந்து போறாரு. யார் மேலே அட்டாச்மெண்ட் இல்லை, அப்பா அம்மாவில் திரும்பி பார்க்கல, அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பாகவதம் சொல்லித்தரேன்னு சொன்ன உடனே தான் அவர் நின்னார், அது வரைக்கும் போயிட்டே இருந்தார். அப்போ பாகவதம் கேட்கறதுல அவருக்கு ஆர்வம், அதை கேட்டதில் சொல்வதில் அவருக்கு இடுவ ஆர்வம், அப்படி ரொம்ப உற்சாகமா ஆர்வமா கிருஷ்ணோட லீலைகளே. அப்போ ஒரு பக்தன் இந்த ஆர்வத்தை வளர்த்துக்கணும். யாரெல்லாம் பகவான் மேல தூய்மையான அன்பு அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஆர்வத்தை வளர்த்துக்கணும்.
நம்ம படிக்கிறது கேட்கறத ஷேர் பண்ணணும். பிரபு நான் இன்னைக்கு பாவத்தை இது படிச்சேன், கிருஷ்ணர் எவ்வளவு அழகா வந்து கஜேந்திரனோட அன்பு பரிமாற்றம் பண்ணாரு, துருவரோட இந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் பண்ணாரு, நரசிங்கர் பிரகலாதரோடு இப்படி பண்ணாரு. இந்த பகவானுடைய கல்யாண குணங்களை வர்ணிப்பதில் ஒவ்வொரு நாளும் ஆர்வம் அதிகம். சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள், அவர் தினமும் பூரியில ஜெகநாதரை சேவிச்சுக்கிட்டு டோட்டா கோபிநாதர் கோயில வந்து கதாதர் பண்டிதரத்துல பாகவதம் கேட்பார். எப்படி கேட்டாரு? தினம் தினம் துருவ மகாராஜ கதைகள், பிரகலாத திரும்ப திரும்ப அதே தான். எவ்வளவு நூற்றுக்கும் மேற்பட்ட முறை துருவ சரித்திரம் பிரகலாத சரித்திரம் ரொம்ப அழகா கதாதர் வர்ணிக்கிறார். மகாபிரபு திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்பி பிரகலாதருடைய கதையை சொல்லுங்க, திரும்பி துருவருடைய சரித்திரம் சொல்லுங்க. அவ்வளவு ஆர்வம் கேட்பவர்கள் சொல்பவர். மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையன் தசமாம் நித்தியம் துச்சந்திச்சா ரமந்திச்சா. மச்சித்தா மத்கதா, என்னுடைய பக்தர்கள் பகவான் ரொம்ப அழகா புகழ்றார் வைஷ்ணவருடைய குணங்களை, பகவானை கீதையில புகழ்றார். மச்சித்தா என்னுடைய சிந்தனையில், மத்கத பிராணா என்னுடைய கதைகளை பேசிக்கொள்வதும், என்னுடைய சிந்தனையில் என்னுடைய பக்தர்கள் என்னுடைய கதைகளை பேசிக்கொள்வதிலும். மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ் போதை, எதுல இப்போ மற்றவனுக்கு எதுலயோ போதை இருக்கு. இந்த ஜட உலக வாழ்க்கையில பெண்கள் மேல போதை, அப்புறம் செல்வத்து மேல போதை, பதவி மேல போதை, புகழ் போதை, இந்த மாதிரி எண்ணற்ற போதை வஸ்துக்கள்லாம் இருக்கு. பக்தனுக்கும் போதை பகவானுடைய லீலைகளை பேசுவதிலும் கேட்பதும், அதுதான் அவங்க மச்சித்தா மத்கத போதை. எந்த பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் போதையாயிடும். சொல்றவங்க கேட்கறவங்க தன்னையே மறந்து ஆனந்தம் அடைவாங்க. அந்த மாதிரிதான் பரிசித் மகாராஜாவும் சிவதே கோஸ்வாமி. மச்சித்த மத்கத பிராண போதை எந்த பரஸ்பரம் கதையன் தஷமாமி துச்சந்திச்சா ரமந்திச்சா. சொல்பவ கேட்கிறவ ரெண்டு பேருமே பேராந்தம் அடைஞ்சாங்க. எப்படி ரொம்ப அழகா பகவானின் உன்னத குணங்களை விளக்குவதில் எப்போதும் ஆர்வமுடையவராக இருக்கும் அவன். பகவானின் லீலைகளை நடைபெற்ற இடங்களில், உதாரணமாக மதுரா, விருந்தாவனம், துவாரகா போன்ற இடங்களில் வசிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு எப்போ பாக்கியம் வரும், நான் விருந்தாவனம் போறேன், எப்போ துவாரகா போறேன், எப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த புனித ஸ்தலங்களை போகிறதுக்கு ஆர்வம், அங்கே வசிக்கிறதுக்கு ஆர்வம். பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நாம் இருக்கிற இடமே புனித ஸ்தலமாக இருக்கும். இஸ்கான் கோயில் பக்கத்துல இருந்து அங்கே பிரபுபாடைய பாதம் பட்ட இடம். அப்போ புனித ஸ்தலங்களை வசிப்பதில் ஆர்வம் வளர்த்துக்கணும். இதெல்லாம் உன்னதமான பக்தர்கள், இந்த குணங்களை வளர்த்துட்டா நம்ம உன்னதமான பக்தராய். அதுக்கு தான் நம்ம பகவான்கிட்ட ரொம்ப பணிவோட பிரார்த்தனை, பகவானே நானும் கட்டுண்ட வாழ்க்கையில் பௌதிக பந்தத்தில் மூழ்கிப்போ எனக்கு இந்த அனுகிரகம் கொடுங்க, எனக்கு இதெல்லாம் ஆர்வம் வரணும், நான் நாமும் ஜபிக்கணும், பக்தியில் உற்சாகம் வரணும், வைஷ்ணவனுக்கு சேவை பண்ணணும், பணிவு வரணும், நிதானம், பற்றுதல், உங்க மேல பற்றுதல், பௌதியத்தில் பற்றின்மை, இதெல்லாம் பகவான்கிட்ட பிரார்த்திக்கும். இதை விட நம்ம பகவான்கிட்ட என்ன கேட்போம், இதுதான் உண்மையான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை செலுத்துவோமே ஆனால் நாம் அடிப்படியாக சாதனா பக்தியில் பக்குவமாய் குருவோடைய கருணையாலும் பிரபுபாதருடைய கருணையினாலும் நாம் பக்தியில் மிக உன்னதமான நிலை அடைய முடியும். அது இப்பறவிலே அடையலாம், அது ஆச்சாரியனுடைய கருணையை பொறுத்திருக்கு, நாம் செய்யக்கூடிய முயற்சியை பொறுத்திருக்கு.